ஹாய் தர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சிங்க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண 22 லட்சம் பேரில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க, உங்கள் சொந்த கதை, சொக்க கதை எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 150 155 கேள்விகள் சரியாக வந்து விடை அளிச்சுட்டு தற்போது நீங்கள் கட் ஆஃப் நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக என்னால் அந்த கஷ்டத்தை உணர முடியுது. ஒரு லெவலில் கூட நம்ம தாங்கிடலாம் போல். ஆனால் இது ரொம்பவே வந்து ஒரு மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்தமாரி ஃபெயிலியர் எதுவும் இல்லை. ஆனால் நான் எழுதின எக்ஸாம் கான், அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு, அது வேறு விஷயம். இந்த உலகம் வந்து ஜெயிச்சு சொன்னால் தான் வந்து கேட்க போகுது, தோத்தம் சொன்னால் வந்து கேட்காது. நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் யாரும் வந்து கேட்டுக்க மாட்டாங்க, என்னென்ன சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் நினைக்க தோணும் இல்லையா. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் படித்தேன். 2.5 மாதம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன். என்னோடய இதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது நான் 2022லேயே டீம்ஸ் குரூப் ஒர்க்கு, அதாவது 2022 இல்லை, நான் 2019லேயே நான் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணிட்டேன். அப்போவே நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 13 நாட்கள் வந்து அந்த டேட் கவர் ஆகலை. ஒரு 13 நாட்கள் உங்களுக்கு குறைவாக இருக்குது அந்த டே, அந்த அதாவது அது 18 வயசுக்கு ஒரு 13 நாட்கள் குறைவாக இருக்குது. அது நீங்கள் கவர் ஆனால் தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும், ஒன் டைம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னது காரணத்தினால நான் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து கிடையாது. 2022 நடந்துச்சு எக்ஸாமு, அப்போனா அதுக்கு நான் அப்ளைவே வந்து பண்ணலை. எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. எக்ஸாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாட்களில், கடைசி நாளில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாவா ரொம்ப நம்ம திங்க் பண்ணி, நம்ம தான் படிக்கவே இல்லையே, ஸோ நம்ம அப்ளை பண்ணி என்ன ஆக போகுது. ஆனால் ஒரு 3 மாதம் இருக்குது, அதில் வந்து போதும், அந்த 3 மாதம் போதும், நம்மளால் படிக்க முடியும் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு அப்போதைக்கு அந்த சமயத்தில் வந்து இல்லை. ஸோ நான் அப்போ அந்த எக்ஸாமும் அப்ளை வந்து பண்ணலை. நான் 2022 ஆனால் கடைசியில் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம இப்போத்துலேருந்து கொஞ்சம் படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம், படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்தாலுமே நான் வந்து படிக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் கண்டினியூ வந்து பண்ணலை. அதேமாதிரி 2023 ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்தமாதிரி டைமில் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன், திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் திரும்பி நான் வந்து கண்டினியூ பண்ணலை, அதை ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன். 2024 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எனக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ நான் அப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் படிக்க ஸ்டார்ட்டே வந்து பண்ணலை. எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, என்ன தான் நடக்குது, நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்ற ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இது போல் நம்ம படிக்கலாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் எண்டாக ஒரு டைமு அப்ளையே வந்து பண்ணலை, எண்டாக ஒரு டைமு படிக்கலாம் அப்படி இப்படி வந்து சொன்னான். அவன் சொல்ல ஆரம்பித்தா கொஞ்சம் நாட்கள் வந்து அது வேணாம் அப்படி இப்படி சொல்லி கிள்ளி ஓடி, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ணுறதுல சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அதால் கொஞ்சம் நாட்கள் வந்து டிலே ஆகி, அதுக்கப்புறமா எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா கரெக்டாகவும் படிக்க ஆரம்பிக்கலை. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபார்ம் ஒன்று கிடைக்கல, நிறைய வந்து நாட்கள் வந்து வீணாச்சு, நிறைய நாட்கள் வீணாச்சு, எவ்வளவோ நாட்கள் சொல்லலாம் நிறைய வீணாச்சு. அதுமாதிரி ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் வந்து அவனுக்கு ஆகிடுச்சு. அதனால் அந்தமாரி சமயத்தில் அப்போ உங்களுக்கே வந்து தெரியும் படிக்க முடியாது அப்படின்னு, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதையும் தாண்டி கடந்து வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டைம் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் வந்து கிடச்சிது. நாங்கள் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸுக்கு புக்கை நாங்கள் அப்படின்றத நாங்கள் ஒன்று ஓப்பனே பண்ணலை, மேக்ஸுக்கு புக்கே எடுக்கலை. புக்கிலேருந்து தானே கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க, அப்போ புக்கில் நாங்கள் அந்த சம்சை போட்டு பார்த்துருக்கணும். சம்சை போட்டு பார்த்துருந்தேன் மேக்ஸை போய் ஈஸியாக நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தால் மற்ற கொஸ்டின் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தெரியாத கொஸ்டினை நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஆன்சரை விடை அளிச்சுட்டு வந்துட்டுருப்போம். தெரியாத கொஸ்டின் எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படிலாம் வந்து இருக்க போகுது, ஒரு அளவுக்கு பேசிக்கான ஐடியா எங்கள் கிட்டே இருந்துமே மேக்ஸை நாங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் அலட்சியமாக எடுத்த காரணத்தினால அது மற்ற எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு விட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். மேக்ஸால் ஒட்டு மொத்தம் அப்படியே வந்து கவுத்துக்குச்சு, அவ்வளோதான், அப்படி தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு அளவுக்கு சமாளித்து மேக்ஸை கூட வந்து போட்டுட்டேன். ஆனால் என்னோடய இதில் வந்து ஒரு தனிப்பட்ட இதில் ஓஎம்ஆர் சீட் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுச்சு. அதாவது எங்களுக்கு ஒரு 2.5 மாதம் வந்து டைம் வந்து கிடச்சிது. இது வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து காரணம் படிக்க ஆரம்பித்ததுக்கு. நல்லபடியாக தான் படித்தோம். நாங்கள் எங்கன்னா போய் படித்தோமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே போய் படிக்கல. எங்கள் கிட்டே இருக்கிறதுலாம் ஒரே ஒரு ஃபோன், அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான். எல்லா PDF-உம் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுவோம், ஸ்டடி மெட்டீரியல், அதாவது தமிழ்நாடு TN ஸ்கூல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் எல்லா புக்ஸுமே வந்து இருக்கு இல்லையா, புக்ஸ்லேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க. 6th to 12th வரைக்கும் எல்லா புக்கும் வந்து நாங்கள் படிச்சிட்டோம். 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸு எல்லாத்தையுமே வந்து படிச்சிட்டோம். அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரிக்கு வந்து படிச்சிருக்கோம்,
மற்றும் வந்து குவாலிட்டியும் வந்து படிச்சிருக்கோம். ஜாகிரபிக்கெலாம் வந்து லெவல்த்து டுவெல்த்தில் வந்து ட்ரை பண்ணலை, அதை கேட்கவும் மாட்டாங்க. ஹிஸ்ட்ரிக்கும் வந்து டென்த்து வரைக்கும் போதும் அடுத்த லெவல்த்து டுவெல்த்தில் வந்து தேவை கிடையாது. இந்த குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதுக்கு தான் வந்து தேவைப்படும் தவிர மற்ற எதுக்குமே அந்த அளவுக்கு தேவைகள் இருக்காது. ஆனால் டென்த்தை நாங்கள் அதாவது மேக்ஸ் நாங்கள் கேர் வந்து பண்ணலை, அந்த யூனிட் 10 மேக்ஸ் இல்லையா, அதை நாங்கள் கேர் வந்து பண்ணலை. மேக்ஸ் என்ன இருக்குது, மென்சுரேஷன் இருக்கா, இது ஃபார்முலாவா, இதில் ரெண்டு சம்ஸும் நாங்கள் போட்டு பார்த்தோமா, அதுவும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். மேக்ஸில் வந்து எல்லாமே நாங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்றத நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக வந்து ஆகிடுச்சு. கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு 170 க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்தது. அதாவது 170 கேள்வியும் எங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வருமானன்றது வந்து கேள்விக்குறி. ஆனால் நாங்கள் க்வெஸ்சன் பேப்பரை நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டால் தெரியாத கேள்வியை கண்டிப்பாக நாங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டுருவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இருந்துச்சு. எக்ஸாமுக்கு வந்து போனோம், எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து வேறு வேறு சென்டர் தான் வந்து கொடுத்தாங்க, எங்கேயோ தான் இருந்துச்சு, எப்படியோ எக்ஸாம் சென்டருக்கும் வந்து போயிட்டோம். எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்கள் எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியுது நான் நல்லா தான் ஆன்சர் போட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியுது. கரெக்டாக 49வது கேள்வியில் சேட் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வந்து லைட்டாக எங்கேயோ வந்து தடுத்தா மாரி இருந்துச்சு, ஏதோ கம்பில் ஏதோ ஒட்டினா மாரி அந்த க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு மாதிரி வந்து பிடிச்சா மாரி இருந்துச்சு. லைட்டாக கையை இப்படி அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணின்னு இருக்கும்போது டக்குன்னு வச்சு வலிச்சிட்டேன் கையை. வலித்த உடனே என்னை அப்போ சேட் பண்ணின்னு இருக்கேன், ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து நான் ஓயமா சீட்லேயே கோடிக்கிச்சிட்டேன். சேட் பண்ணினே இருக்கேன், அந்த சேட் பண்ணினே இருக்கும்போது 1 சென்டிமீட்டருக்கு அதுலேருந்து வெளியே ஒரு கோடிக்கிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களோட மென்டலி நீங்கள் எப்படி வந்து அந்த சமயத்தில் இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரை அட்டன் பண்ணி 200 க்வெஸ்சனை முடித்து நீங்கள் வெளியே வரத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆனால் நான் 200 க்வெஸ்சனை அட்டன் பண்ணேன். என்ன ஒன்று இந்தமாரிலாம் தப்பு யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எப்படி எப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு எல்லாமே தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ க்வெஸ்சன் பேப்பரில் அங்கே டிரான்ஸ் இமாலயா அப்படின்னு வந்து இருக்குது, அதாவது இமயமலையில் வந்து டிரான்ஸ் இமாலயா இமயமலை அப்படின்னு இருக்குது இல்லையா, டிரான்ஸ் இமாலயாவில் அந்த ஜஸ்காரு லடாக்கு இது எல்லாமே வந்து இருக்குது எனக்கு தெரியும். நான் அந்த எப்படி சொல்கிறது, இந்தமாரி எனக்கு ஒன்று நடந்துச்சு இல்லையா, க்வெஸ்சனை பார்க்குறேன், க்வெஸ்சனை எல்லா க்வெஸ்சனுமே நான் தப்பு தப்பாக பார்த்து தப்பு தப்பாக ஆன்சர் பண்ணுறேன், எனக்கே ஒன்றுமே புரியல. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கிறேன், நான் என்ன இந்த அளவுக்கு நான் க்வெஸ்சனை இப்படி தப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கே ஒன்றும் புரியல. நல்லா போட்ட மாரி இருந்தது, எந்த அளவுக்கு தப்பு தப்பாக க்வெஸ்சனை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றது எனக்கே ஒன்றும் புரியல. எல்லாமே எனக்கு தெரியுது, ஒரு க்வெஸ்சனை ஹேண்டில் பண்ணுறேன், கரெக்டாக சம்மு போடுறேன், ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு இது இது அப்படின்னு சொல்லி நானே வந்து எழுதுறேன், எழுதிட்டு டக்குன்னு வரேன், டக்குன்னு ஆப்ஷன்ஸை தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணுறப்போ தமிழ்லேயே வந்து 3 எதுகெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸ் போட்டு பட்டன் வந்து போட்டுடலாம், கரெக்டாக எல்லாமே தெரியுது, ஆப்ஷனை தப்பாக மார்க் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ் இமாலயாவில் வந்து இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியும், ஆனால் நான் அந்த டிரான்ஸ்ன்ற ஒரு வார்த்தையே பார்க்கல, என்ன இது இமாலயாவில் போய் இந்த லடாக்கு சஸ்கார்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இது தவறுன்னு நான் ஆப்ஷனை மார்க் பண்ணுறேன். கடைசியில் தேர்வு முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், இங்கே டிரான்ஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குது, உன்னை கரெக்ட்லி மார்க் பண்ண சொல்லுவாங்க, இன்கரெக்ட்லி மார்க் பண்ண சொல்லுவாங்க, இந்தமாரி எல்லாமே நான் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே ஒன்றுமே புரியல, எப்படி இப்படிலாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஒரு 170 கேள்விக்கிட்ட நல்லாவே தெரிஞ்ச கேள்விகள் இருந்தாலுமே என்னோடய அந்த 49வது க்வெஸ்சனில் எனக்கு அந்த ஒரு கோடி கிழிச்சு அது உடனே அவ்வளோதான் மொத்தமாக வந்து மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து அதாவது ஓயமாற கரெக்ஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்னன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து இருக்கும். நீங்களாக இருந்தாலுமே அதுக்கப்புறமா நீங்கள் கம்பேக் கொடுக்குறதுன்றது ரொம்பவே வந்து கஷ்டம். ஒரு எக்ஸாம் முடிச்சிடுறோம், எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, அதுக்கப்புறமா வந்து கம்பேக் கொடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றது வேறு, எக்ஸாம் எழுதுன்னு இருக்கும் போதே இந்தமாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கப்புறமா மீண்டும் வந்து நம்ம கம்பேக் கொடுக்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னால் அதை பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா பண்ண வந்து முடியல, ரொம்ப தப்பு தப்பாக ஆன்சர் வந்து பண்ணிட்டேன். என்னால் நிஜமாக ஒரு 49வது கேள்விலேயே உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின் போது நினச்சி பாருங்கள், அது வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து படிச்சிருந்தோம், க்வெஸ்சன் எடுத்து பார்க்குறோம், அதுக்கப்புறமா எல்லாமே தெரியுது, பட் என்ன ஒன்று அவ்வளோதான், வாய்ப்பானது விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான் வந்து நம்ம சொல்லணும். அது உங்களால் உணர முடியுதா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. அந்தமாரி நம்ம எக்ஸாம் எழுதும் போது அந்தமாரி நடக்கும்போது அப்போ உங்கள் மைண்டு எந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்றத உங்களை நினச்சி பார்க்க முடியும். நீங்களும் ஒரு அஸ்பிரண்ட் தானே, தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்தமாரி உங்களுக்கு நடந்தால்
உங்களோட மனநிலை எப்படி ஆகியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தேர்வை எப்படி வந்து அணுகியிருப்பீங்க அப்படின்றத உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ நிறைய இடைவெளி, நிறைய வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து வந்து படிக்க முடியாத போகி போகி கடைசியாக ஒரு 2.5 மாதம் டைம் கழித்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா இந்தமாரி ஆகி அவ்வளோதான் இல்லை கிளம்பு அப்படின்ற மாரி போயிட்டு வப்பான்ற மாரி வந்து முடிச்சிட்டாங்க. நான் நினச்சி பார்க்கறது என்னென்னா, நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 115 அவ்வளோதான் என்னால் போட முடிஞ்சுது. நான் வந்து பார்க்குறேன் இவ்வளோதான் சரியாக இருக்குது. நிறைய கணக்கு தெரிஞ்ச கேள்விகள் நிறைய வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். வந்து பார்க்குறேன் அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் அதை எக்ஸாம் அல்ல என்னால் பண்ண முடியல. மேக்ஸ் கொஸ்டின்லாம் கூட இந்த ஒரு அந்த ஒரே ஒரு கொஸ்டின் என்ன மொத்தமாக வந்து அதுதான் முடிச்சிடுச்சு. ஒரு 49வது கொஸ்டினு, மீதி 150 கொஸ்டினு அது நல்லா செஞ்சு விட்டுடுச்சு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இவ்வளோதான் இந்த கதை பொறுத்த வரைக்கும், இவ்வளோதான். நிறைய இடைவெளிகள் வந்தாலும் அதெல்லாம் எப்படியோ சமாளிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா ஒரு ரொம்ப ஒரு மலைமாரி நம்பின இதுவே. ஸோ இப்படி கவுத்து விட்டுடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ எனக்கு இந்தமாரி ஒன்று நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு 150 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டிருப்பீங்க. தற்போது கட் ஆஃப் நினச்சி நீங்கள் எந்த அளவு கஷ்டப்படுவீங்க அப்படின்றது என்னால் வந்து உணர முடியுது. ஒருவேளை நான் ஒரு 150 கேள்விகள் கரெக்டாக போட்டு இருந்து இந்த 49வது கேள்வி எனக்கு இந்தமாரி ஆகியும், அதுக்கப்புறமா நான் ஒரு 150 கேள்விகள் கரெக்டாக போட்டிருந்தா அப்போ நான் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு 115 கேள்வி கரெக்டாக போட்டுதே அப்போ பரவாயில்ல, நான் ஒரு 150 கிட்ட வந்திருந்தால் அவ்வளோதான் போலியே, அப்போ இன்னமும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து என்னால் உணர முடியுது. ஒரு 150 கேள்வி கரெக்டாக போட்டுவங்க, தற்போது எந்த அளவுக்கு வந்து அந்த மனநிலை இருக்கும் அப்படின்றது என்னால் வந்து உணர முடியுது. இப்போ 7000 வேக்கன்ஸி இருக்குது, 7000 பேருமே வந்து 180 மதிப்பெண் வந்து எடுக்க போகிறது கிடையாது. 180 கேள்விகள் வந்து 7000 பேருமே வந்து சரியாக போட போகிறது கிடையாது. அது எப்படி சொல்கிறது, வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மார்க் கம்மியாக இருந்தாலும், கேள்விகள் கம்மியாக இருந்தாலும், பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் இருக்கீங்க 180 மதிப்பெண் அந்த கேள்விகளுக்கு சரியாக போட்டவங்க எண்ணிக்கை நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். யாருமே வந்து படிக்கத்தான் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நானும் வந்து இதுக்கப்புறம் படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு படிக்க மாட்டேன், அதுதான் வந்து உண்மை. நம்ம இதை ரொம்ப வந்து பெருசாக நம்பியிருந்து நம்ம கை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள தான் வந்து வச்சிருக்கு. ஸோ யூடியூப் இருக்குது எனக்கு, இதில் என்னால் எதனால் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். இதில் என்னால் எதுவும் பண்ண முடியல, ஒரு 1-2 வீக் டைம் எடுத்து இதில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிக்கணும். ஆனால் கண்டிப்பாக படிப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கண்டிப்பாக, இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து குரூப் 2 வருது இல்லையா, அதுக்கே கண்டிப்பாக வந்து படிப்பேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் வந்து கிடையாது. நம்ம படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் வந்து கிளிக் ஆகிடும். இந்த எக்ஸாமே ஆக வேண்டிய எக்ஸாம் தான் அது. நம்மளோட லக்கும் வந்து இருக்குன்றது எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. லக்குன்றது கண்டிப்பாக இருக்கணும் தான் போல், லக்குன்றது இல்லைன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் போல். லக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ யாருக்காச்சும் லக்கு இருந்து அடிச்சிருக்கோம், வேலை கண்டிப்பாக வந்து அடிச்சிருக்கோம். நல்லா வந்து 3 மாதம் படிச்சுட்டு போயிருப்பீங்க. 3 மாதமே போதுங்க, குரூப் 4லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதமே போதும். அதனால் நல்லா படிச்சுட்டு தான் போனேன். பட் நம்மளோட துரவஷ்டம் இந்தமாரி வந்து ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து சொல்லணும். அதுபோல் உங்களுக்கு நிறைய வந்து கஷ்டங்கள் அப்படிலாம் வந்து இருக்கும், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து என்ன ஒரு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோன்னா, அதாவது நம்ம கண்டென்ட்டை கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது எல்லாருக்கும் கண்டென்ட்டை பொறுத்தவரை என்ன படிக்கணுன்றது தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கண்டென்ட் தான் படிக்கணும்னு நாங்கள் சொல்லலை. யாருமே வந்து அப்படி சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எல்லாருமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படித்தா நீங்கள் பாஸ் ஆக முடியும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளும் பண்ணலாம் வந்து இருக்கும். சும்மா எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு காசு, அது காசு, இது காசு, அது காசு, காசு 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 காசுன்னு பண்ணாமல், ஸோ கொஞ்சம் நான் மைண்ட் வந்து மாறி இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வந்திருக்கு. இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்புறமா வந்திருக்கு. ஸோ நீங்கள் படிங்க, படிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. புக்ஸை பார்த்து படிங்க, நீங்களே படிக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியே எங்கேயும் போய் படிக்கிறதுன்றது அவசியமற்றதாக என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. புக்கில் தான் நீங்கள் படிக்கணும். நாங்களும் அந்த புக்கில் தான் வந்து படித்தோம். ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது, ஸோ அந்தமாரி எதனா இருந்தாலும் நாங்களே வந்து உங்களுக்கு குவஸ்டின்ஸ் எடுத்து டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து வெளியே போய் படிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஒரு ஃபுல் கைடன்ஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நானே இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன். இன்னமும் நம்ம வேலையை இழுத்து போட்டு செய்யணும்ல,
அதுபோல் இன்னமும் கடமையை இன்னும் அதிகமாக்கிட்டு இந்த யூடியூப்பில் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்புறமா வந்திருக்கு. ஸோ நம்மளை வெளிப்படையாக நம்மளே வந்து சொல்லிக்கிட்டால் தான் நமக்குள்ளே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, ஓ நம்ம வெளிப்படையாகவே சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம எதுவுமே அச்சீவ் வந்து பண்ணலைன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும், அதுக்காகவே நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வரும். ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறத விட இப்படி அவுட் ஆஃப் ஜோனில் வந்து இந்தமாரி நம்ம பேசுறது ரொம்பவே வந்து நல்லது. அப்போ தான் நம்மளே வந்து அந்த ஃபீல்டு உள்ளே வந்து அதை முடித்து காமிக்க முடியும், நானும் இருக்கேன், நானும் பண்ணுவேன், நானும் முடித்து காட்டுறேன் அப்படின்றத நம்ம காமிக்க முடியும். ஸோ நீங்களும் இந்தமாரி முடித்து காமிக்கணும். இப்போ முடியுதோ இல்லையோ இப்படி அமைதியாக இருங்க, நம்ம யார் சொன்னாலும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ முடித்து காமிப்போம், ஒரு நாள் முடித்து காமிப்போம், அது வந்து உண்மை. உங்களால் இப்போ இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்குன்னா, ஸோ கிட்ட வந்து உங்களால் வேலை கிடைக்காத போகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் தான் வேலை வாங்கணும், வேறு யாரும் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு படிங்க, வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு படிங்க, நம்ம தான் அப்படின்னு வந்து படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.